போச்சு. டிங் டிங் கெனிச்சி கடினமா உழைக்கிறாராமா பாருங்க. டிங் டிங் ஸ்டூடண்ட்ஸ் நல்லா கேளுங்க. இன்னையில இருந்த மூணு நாளைக்கு நான் உங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்க போறேன். அதுல முதல் கட்டமா இந்த வால்டிங் பாக்ஸ் மேல ஜம்ப் பண்ணணும். நான் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவேன். ரெடியா இருக்கீங்களா? என்ன கெனிச்சி, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ரொம்ப நடுங்கறியே. இல்லையே, அதுல ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் நடுங்குது? முதல்ல நான் வர போறது கன்னியாரி. வெல் டன் கன்னியாரி. ரெண்டாவது கெமமாக்கி போ. ஓகே. எப்படி? வெரி வெரி குட் கெமமாக்கி, உனக்கு 100 பாயிண்ட்ஸ். அடுத்தது கெனிச்சி. போற சார். கெனிச்சி ஆல் தி பெஸ்ட். சார் இங்க பாருங்க. என்னாச்சு? சார் இந்த பாக்ஸ கொஞ்சம் பாருங்க, இது வளைஞ்சிருக்கு, இத நான் சரி பண்ணி வைக்கட்டுமா? வெரி குட், சரி பண்ணு. கெமமாக்கி என்ன கவுக்க சதி பண்றான்னு மட்டும் தெரியுது. இந்த ஸ்ட்ராங்கான ஸ்பிரிங்க இதுக்கு அடியில வைப்போம், அப்புறம் நடக்கிறத பாக்கலாம். கெனிச்சி சரி பண்ணிட்டா இப்ப நீ வரலாம். ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சார் என்ன காப்பாத்துங்க, நான் மேல மாட்டிக்கிட்டா. சூப்பரா ஜம்ப் பண்ணல. என்ன இவ்ளோ புகையா இருக்கு? ஓ ஹட்டர் இந்தியா. வா கெனிச்சி, ஸ்கூல் முடிஞ்சு போச்சா? ஆமா. என்ன பண்ற? நான் இங்க ஃபிஷ் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கெனிச்சி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உனக்கும் வேணும்னா சொல்லி கெனிச்சி, ரெண்டு பீஸ் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என்கிட்ட கேக் இருக்கு, நான் அதையே சாப்பிடுறேன். என்ன பையன் ஒரு மார்க்கமா இருக்கான் இன்னைக்கு. கூல்ல ஏதோ நடந்திருக்கு, நல்லாவே தெரியுது. ஓஹோ, இதுதான் உன்னுடைய பிரச்சனையா? அம்மா ஹட்டோரி, நானும் உன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு வழி சொல்லு. இதுல என்ன இருக்கு கெனிச்சி? நல்லா சாப்பிடு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, அப்பதான் உன்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அப்படியா? ஹட்டோரி, நீ ஃபிஷ் ரோல் சாப்பிட்டுதானே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க? எனக்கு தயவு செஞ்சு அதையே குடுப்பா. இதைத்தானே நானும் சொன்னேன். சரி ஹட்டோரி, எனக்கு சீக்கிரம் பண்ணி கொடு, நிறைய பண்ணி கொடு. கண்டிப்பா. கெனிச்சி என்ன பண்ற? எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிடாத. பாத்து கெனிச்சி, அதிகமா சாப்பிட்டு வேற ஏதாவது பண்ண போது. நானும் ஹட்டோரி மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும், அது வரைக்கும் எப்படி சாப்பிட்டுட்டா இருப்பேன். இப்பதான் வயிறு நிறைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் மம்மி, நான் போய் ஜாகிங் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன என்ன ஜாகிங் பண்றியா? ஆமா, ஹட்டோரி மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்ல. பின்ன கெனிச்சி நல்ல முடிவு எடுத்திருக்கான் நிச்சயமா. நாம ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு ரெண்டாவது நாள் டெஸ்ட். எல்லாரும் இந்த கம்பி மேல நின்னு ஜம்ப் பண்ணனும். சார் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். வெரி குட் கெனிச்சி. ஓகே சார், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. இன்னைக்கு ஜம்ப் பண்றேன்னு பக்கத்து ஊருக்கு பறந்து போயிட மாட்டியே, பாக்கலாம் எப்படி பண்றேன்னு. சார் கிட்ட எப்படியாவது இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிடணும். கெனிச்சி, உன் டேலண்ட் இன்னைக்கு நான் காட்ட விட மாட்டேன். நிஞ்சா நூல் டெக்னிக், கால புடிச்சு இழுக்க வேண்டியதுதான். என்னாச்சு கெனிச்சி, கேமமாக்கி இன்னைக்கு உங்ககிட்ட பம்பு பண்ணானா? என்ன எப்படியாவது ஸ்ட்ராங் ஆக்க ஹட்டரி. நீ கவலைப்படாத கெனிச்சி, நான் பாத்துக்கிறேன். அப்படிதான் கெனிச்சி, ரொம்ப நல்லா ஓடுற, இன்னும் ஃபாஸ்டா ஓடு, ஓடு, ஓடுற, ஓடு. கெனிச்சி, நான் இப்ப உன் கைய புடிச்சுக்கிட்டு ஓட போறேன், தயாராயிரு. இப்ப நான் உன் கையை விட போறேன், தயாராயிரு. யாராவது காப்பாத்துங்க. வெரி குட் கெனிச்சி, இனிமே உன்னை யாரும் தோக்கடிக்க முடியாது, நீ ஸ்ட்ராங் ஆயிட்ட. அப்படிதான் ஓடு.
எதுக்கு மேல முடியல எல்லாருக்குமே பயம். டிங் டிங். அஞ்சு வருஷமா நம்ம ஸ்கூல்ல ஒரு அஞ்சு பயங்கரமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? என்னது சார்? ஒண்ணு, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற படிக்கட்டு வருஷம் வருஷம் வளருது. ரெண்டாவது, நம்ம கிளாஸ்ல இருக்கிற பியானோ அது தானா வாசிக்குது. மூணாவது, நம்ம காரிடார் கொஞ்சம் கொஞ்சமா நீளமாகிட்டே இருக்கு. நாலாவது, நம்ம லேப்ல இருக்கிற ஸ்கெலட்டான் தானா டான்ஸ் ஆடுது. அஞ்சாவது, நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்களோட அவங்க இங்க சுத்திக்கிட்டே இருக்கு. என்ன பசங்களா பயந்துட்டீங்களா? உங்களுக்கு சொன்னதுல நானே பயந்து போயிட்டேன். எல்லாரும் கத்துறீங்க, கரண்ட் இல்லாததுனால பெல் அடிக்க முடியல. இப்ப நான் பெல் அடிச்சேனே, எல்லாரும் கிளம்புங்க சரியா? என்னது வாத்தி இப்படி பிப்பிரிப்பின்னு கிடக்குது? ஓகே பசங்களா, இனிமே நாம பயப்படுற மாதிரியான விஷயங்களை பத்தி பேசக்கூடாது, புரிஞ்சதா? ஓகே பசங்களா, நாளைக்கு வரும்போது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து வாங்கிட்டு வரணும், புரியுதா? இதுக்கெல்லாம் ஒரு சிக்னேச்சர். என்ன இது, இந்த நேரம் பார்த்து பால்கனி லைட் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு கெனிச்சு வந்து இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது அது என்னாச்சுன்னா, அது வந்து இப்ப தெளிவா சொல்ல பாரியா இல்லையா? ஹட்டோரி டாய்லெட் போனும், பாத்ரூம் வரைக்கும் வாய ப்ளீஸ். பாத்ரூம் போக துணைக்கு ஆளை கூப்பிடுற வயசா உனக்கு? சின்ன வரேன். ஆமா ஆமா, நான் தான் அப்பப்ப போடுறா சே. பரவாயில்ல, வா போலாம். எல்லாரும் சேர்ந்து போயிடலாம், வாங்க. இவனுங்களை திருத்தவே முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மறந்துட்ட பத்தியா? நல்ல வேலை, யுமிகோட அம்மா இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. ரிப்போர்ட் கார்டு நான் ஸ்கூல்லே மறந்துட்ட, போய் கொண்டு வந்துடுறேம்மா. நம்ம போட்ட பிளான் சக்சஸ் கியோ? சரி வா, படிக்கிட்டு எண்ணி பாப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 9 படி தானே இருக்கணும், 10வது எப்படி வந்துச்சு? மியூசிக் ரூம் வேற இருக்கு. ஒரே நேரத்துல கண்ணை திறந்து பாக்கலாம். பாத்ரூம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. சரி, அடுத்து நம்ம லேப் ரூமுக்கு போலாம். ஏதோ சத்தம் கேக்குது லக்கியோ. ஆமா பாஜி, ஏதோ சத்தம் வருது.
கியோ நீ எப்ப அங்க போன? நல்லா டான்ஸ் ஆடுறியே. அப்படின்னா அது யாரு? என்ன விட கொஞ்சம் அங்க பாரு. அந்த வெளிச்சம் கூட நீ பண்ண பிளான்ல ஒண்ணுதானே? உண்மையை சொல்லு. இல்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொன்ன உடனே நான் நம்பிடுவேனா? அது ஓல்ட் ஸ்டூடண்டோட ஆவி. நிஞ்சா கேண்டில் அணைக்கிற டெக்னிக்க பயன்படுத்துறேன். நான் வேற ஏதோ நினைச்சு தப்பு பண்ணிட்டேன். ஒண்ணுமே கிடையாது.